இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து டாக்டர் செந்தில்குமார். நான் தீவிர சிகிச்சை பிரிவு அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிரீம்ஸ் ரோடில் டாக்டராக இருக்கேன். இன்றைக்கி வந்து உடல் உலக உடல் காய நாள், வேர்ல்டு ட்ராமா டே. ஓகே, ஸோ இந்த வேர்ல்டு ட்ராமா டேயில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண, பப்ளிக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி உங்களை அழைச்சிருக்கோம். ஏன்னா ஊடகங்களாகிய உங்கள் மூலமாக தான் அந்த அவேர்னஸை நம்ம பப்ளிக்கு போய் சேர்க்க முடியும். உங்களோட பங்கு அதில் மிகவும் பெரியது. ஸோ அதனால தான் உங்களை மீட் பண்ணி அந்த பப்ளிக் அவேர்னஸை உங்கள் மூலமாக போய் சேர்க்கறதுக்காக வேண்ட முயற்சி தான் இது. ஓகே, இதில் என்ன அவேர்னஸ்னால், உலகத்திலேயே அதிகமான ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், அதாவது சாலை விபத்துகள் நடக்கிற இடம் இந்தியா. இந்தியாலேயுமே தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையை சுற்றி தான் சாலை விபத்துகள் அதிகமாக நடக்குது. இந்தியாவில் இருக்க புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு 500,000 பேர் இதில் ஆக்சிடெண்ட்டில் காயப்படுறாங்க. அதில் வந்து 1.5 லட்சம் பேர் இறக்குறாங்க. இந்த 1.5 லட்சம் பேரில் நம்ம வந்து சரியான ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர், அதாவது மருத்துவமனைக்கு முன் சிகிச்சைன்னு சொல்கிறது, அந்த ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேரை சரியாக பண்ணினோம்னா ஒரு 20-30% உயிர் சேதத்தை நம்ம தடுக்கலாம். இந்த ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர் வந்து பப்ளிக்குக்கும் பங்கு இருக்குது. அதனால தான் அந்த அவேர்னஸை நம்ம பப்ளிக்குக்கு க்ரியேட் பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன பங்கு அதில் இருக்குன்னா, ஒரு சாலை விபத்து நடந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்ஸுங்கிறது பப்ளிக் தான், அதாவது பொதுமக்கள் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்ஸ். அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஆம்புலன்ஸை உடனே கூப்பிட்டுட்டு அந்த பேஷண்ட்டை, அந்த நபர், சாலை விபத்து நடந்த நபர், அவர் வந்து பாதுகாப்பாக சாலையோரத்தில் வச்சிடணும். வச்சுட்டு எங்கே இரத்த கசிவு இருக்குன்னு பார்க்கணும். அந்த இரத்த கசிவை கையால், இல்லைன்னா ஒரு துணி, கிளீன் கிளாத், ஏதாவது பாக்கெட்டில் கர்ச்சீஃபோ வேறு ஏதாவது துண்டோ வச்சுருந்தாலும் க்ளீனாக இருந்ததுன்னா அதை எடுத்து அந்த இரத்த கசிவு ஆகிற இடத்துல வச்சு நல்லா டைட்டாக அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாங்களாலே அவங்க நிறைய உயிர் சேதத்தை தடுக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க வந்து நான் இந்த பக்கம் திருப்புறேன், அந்த பக்கம் திருப்புறேன் அப்படின்னு பேஷண்ட்டை தூக்கி கை காலை தூக்க ட்ரை பண்ணாங்கன்னா, அது மேலும் அந்த நபருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வேண்டி அவரை காப்பாற்றுறதுக்கான முயற்சி அல்ல அது. அது வந்து மேலும் மேலும் அவருக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். புரியுதுங்களா? ஸோ அதனால் நம்ம ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டு ரத்த கசிவை தடுத்துட்டு ஆம்புலன்ஸ் வந்த உடனே அந்த முதுகு எலும்பு ப்ரொடெக்ஷனோட, ஸ்பைன் ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம், அந்த ஸ்பைன் ப்ரொடெக்ஷனோட ஆம்புலன்ஸில் ஏற்றி நம்ம ஒரு சரியான ட்ராமா கேர் சென்டருக்கு அனுப்பணும். அந்த ட்ராமா கேர் சென்டருக்கு அனுப்புறதும் ஒரு முக்கியமான வேலை. ஏன்னா சின்ன சின்ன கிளினிக்கு அனுப்பினோம்னா அங்கே முறையான முதலுதவி, அதாவது ட்ராமா முதலுதவி, விபத்துக்கான முதலுதவிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த விபத்துக்கான முதலுதவி சரியாக கிடைக்கலனாலும் பேஷண்ட்டோட உயிரை இழக்கிற வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம சரியான ட்ராமா கேர் சென்டருக்கு அனுப்பணும். ஸோ இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான காரணம் ரெண்டு. ஒன்று வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும், அதிகப்படியான விபத்துகள் நம்ம ஊரில் நடக்குது, அதனால் அதிகப்படியான உயிர் சேதங்கள் நடக்குதுங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அதை என்ன பண்ணால் குறைக்கலாங்கிறது மக்களோட பங்கு ஒன்று இருக்குது. அது என்ன பங்குன்னா, அவங்க சாலை விபத்து நடக்கும்போது ஆம்புலன்ஸினால ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டு ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறது, அதை ரத்த கசிவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சிம்பிளான டெக்னிக் இருக்குது, அதை கற்றுக்கலாம். அப்புறம் சரியான மருத்துவமனைக்கு முறைப்படி அனுப்பிச்சு வைக்கணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பலவிதமான உயிர் சேதங்களை கம்மி பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ.